ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ரெண்டு ஸ்கிரிபிள்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெஸ்டினேஷன் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் அட்ராக்ஷனோ இல்லை மஸ்ட் விசிட் பிளேஸோ கிடையாது. என்ன மாதிரியே உங்களுக்கும் ஏரோப்ளேன் பறக்கிறத பார்க்க ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஆம்ஸ்டர்டாமில் வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ளைட் டேக் ஆஃபை க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம்னு முடிவு பண்ணி அதுக்கு நான் சூஸ் பண்ண ஒரு ஸ்பாட் தான் P30. பர்சனல் பார்க்கச்சீரியன் P30ங்கிறது ஆம்ஸ்டர்டாம் ஸ்கிப்போல் ஏர்போர்ட்டோட ஒன் ஆஃப் த பார்க்கிங் லாட். 1852 ஆர் லிமர் லேக்குன்னு ஒரு லேக்கை ட்ரைன் பண்ணி தான் இந்த ஏர்போர்ட்டை அமைச்சாங்க. இந்த ஏர்போர்ட் கடல் மட்டத்தோட 4 மீட்டர் கீழே இருக்குது. ஸ்கிப்போல் ஏர்போர்ட்டை இந்த உலகத்தோட ஒன் ஆஃப் த லோ லைங் ஏர்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்கிப்போல் ஏர்போர்ட்டை மெயின் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஏர்போர்ட்டில் கிட்டத்தட்ட 68,000 பேர் வேலை செய்கிறாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளேயே 800 கம்பெனிஸ் இருக்குது. இந்த ஒரு ஏர்போர்ட்டில் மட்டும் 104 ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் ஆகிறாங்க. இந்த 104 ஏர்லைன்ஸ் 97 கண்ட்ரீஸ் அண்ட் 332 டைரக்ட் டெஸ்டினேஷன்ஸை சர்வ் பண்ணுது. KLM தான் ஸ்கிப்போல் ஏர்போர்ட்டோட மிகப்பெரிய ஏர்லைன்ஸ். இந்த ஸ்கிப்போல் பேருக்கு பின்னாடி பல கதைகள் இருக்குது. ஸ்கிப்போலை ஸ்கிப் ப்ளஸ் ஓல்னு பிரிக்கலாம். டச்சில் ஸ்கிப்னா ஷிப்னு அர்த்தம், ஓல்னா கிரேவ் அதாவது கல்லறைன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த லேக்கில் நிறைய ஷிப்ஸ் மூழ்கி போனதுனால ஷிப் ப்ளஸ் கிரேவ் அதாவது கல்லறை, இது மூலமாக ஷிப்போல்னு பேர் வந்தது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுங்கிறது உயரம் கம்மியாக இருக்கிற நிலப்பரப்பை குறிக்குது. இங்கே இருந்த மரங்களோட கட்டைகள் மூலமாக ஷிப்ஸை கட்டினதுனால ஸ்கிப்போல்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸ்கிப்போல் ஏர்போர்ட்டோட மற்ற பரப்பளவு பார்த்திங்கன்னா 2787 hectares. டச் டவுன்ஸான லீடன் ஆர் டெல்ஃப்டை விட இந்த ஏர்போர்ட் ரொம்பவும் பெருசு. ஸ்கிப்போல் ஏர்போர்ட்லேருந்து பப்ளிக் பஸ்ஸஸ் மூலமாக ஈஸியாக நிறைய பேர் P30 அடையலாம். சன்செட் நேரத்தில் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ரொம்பவும் அழகாக இருக்கும். நெதர்லாண்ட்ஸை லோ கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அதோட நிலப்பரப்பு கடல் மட்டத்துக்கும் கீழே இருக்கிறதுனால தான். இங்கே சன்செட்ஸ்லாம் ரொம்பவும் அழகாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ளைட் டேக் ஆஃப் அண்ட் சன்செட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். P30 நம்ம நடந்து போகும்போதே நிறைய ஃப்ளைட்ஸை பார்க்கலாம். எவ்ரி 5 மினிட்ஸுக்கு இங்கே ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிட்டே இருக்கும்.
போல ஆம்ஸ்டர்டாமோட ஸ்கிபோல் ஏர்போர்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறத க்ளோஸ்அப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோஸுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜஸில் டெய்லி மோட்டிவேஷனல் வீடியோஸ் அண்ட் ட்ராவல் கண்டென்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.